அண்மை செய்தி, சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஆளுநருக்கு எதிராக போராட்டங்கள் நடந்து வரும் நிலையில் பாதுகாப்பானது தற்போது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனுக்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஆளுநருக்கு எதிராக போராட்டங்கள் நடந்து வரும் நிலையில் பாதுகாப்பானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஆளுநருக்கு எதிராக போராட்டங்கள் ஆங்காங்கே நடந்து வரும் நிலையில் பாதுகாப்பானது தற்போது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் சிறப்பு பிரிவு காவலர்கள் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். ஆளுநருக்கு எதிராக போராட்டங்கள் நடந்து வரும் நிலையில் சிறப்பு பிரிவு காவல்துறையைச் சேர்ந்த காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு கூடுதல் பாதுகாப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆளுநருக்கு எதிராக போராட்டங்கள் நடந்து வரும் நிலையில் தற்போது கூடுதல் போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகை பாதுகாப்புக்கு சிறப்பு பிரிவு காவலர்கள் தற்போது பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன் இணைப்பில் இருக்கிறார். பாஸ்கர் பாண்டியன், வணக்கம். தற்போது ஆளுநர் மாளிகைக்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது, தொடர்பான முழு விவரம். சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரினுடைய முதல் தொடக்க நிகழ்வானது நேற்று நடைபெற்றது. இதில் ஆளுநருக்கு நடந்து கொண்ட விதம் பெரும் விவாதத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக பல்வேறு தரப்பினரும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருந்தனர். இந்த நிலையில்தான் ஆளுநரின் நடவடிக்கையை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் அறிக்கைகள் வெளியிட்டிருப்பதோடு கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் அறிவித்திருக்கின்றன. அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்று சென்னை தில்லியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையான ராஜ்பவனுக்கு வழக்கத்தை விட கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது பேருகாடுகள் போடப்பட்டு அந்த நுழைவாயிலேயே பேருகாடுகள் வரிசையாக போடப்பட்டு தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. அதோடு மட்டுமல்லாமல் போலீசாரும் பாதுகாப்புக்கு அமர்த்தப்பட்டிருந்தனர். இருந்தாலும் தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கூடுதலாக சிறப்பு பிரிவைச் சேர்ந்த காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கின்றனர். அங்கேயே, அதாவது ஆளுநர் மாளிகைக்கு வெளியேயே இரண்டு நுழைவாயில்களிலும் இந்த கூடுதல் போலீசாரானது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.